ஆவாரம் பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை முன்னிட்டு டிஜிட்டல் விழிப்புணர்வு பாட் துவக்கம். உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை முன்னிட்டு பிங்க் பாட் துவக்க விழா ராமகிருஷ்ணா மருத்துவமனை அரங்கில் நடந்தது. மருத்துவமனையின் தலைமை இயக்குனர் சுவாதி ரோஹித் பிங்க் பாட்டை துவக்கி வைத்தார். இந்த மாதம் முழுவதும் அனைத்து வேலை நாட்களிலும் மார்பக கட்டி அறிகுறிகள் உள்ள மற்றும் 40 வயதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இலவச மெமோகிராம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த இலவச மார்பக பரிசோதனை முகாமை கோவை SNR சன்ஸ் பொதுநல அறக்கட்டளை அறங்காவலர் டி லக்ஷ்மி நாராயண சுவாமி துவக்கி வைத்தார். இதுகுறித்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் பி குகன் கூறியதாவது, இந்திய பெண்களிடையே பொதுவாக காணப்படும் புற்றுநோய் வகைகளில் 14% பேருக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியப்படுகிறது. 50%க்கும் மேற்பட்ட இந்திய பெண்கள் 3 மற்றும் 4 நிலை மார்பக புற்றுநோயால் அவதிப்படுகின்றனர். புற்றுநோய் சிகிச்சைக்கு பின் மார்பக புற்றுநோயால் உயிருடன் வாழும் பெண்களின் அளவு 60% உள்ளது. இதுவே அமெரிக்காவில் 80% உள்ளது. பெண்கள் தாமாகவே தங்களுக்கு மார்பக புற்றுநோய் உள்ளதா என்பதை கட்டிகள் அல்லது தசை வளர்ச்சி உள்ளதா என்பதை சுய பரிசோதனை செய்து அறிந்து கொள்ள முடியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக மக்களிடையே புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முன்னணியில் இருந்து வருகிறது. இந்த முறை தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு பகுதியாக பிங்க் பாட் என்ற புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பொதுவாக அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இவை உருவாக்கப்பட்டுள்ளது. பிங்க் பாட் என்பது ரோபோக்களை கொண்டு தட்டச்சு உரையாடல் வழியில் வாட்ஸ்அப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் ஹீ என்ற தட்டச்சு வார்த்தையை 9197 3973 8558 என்ற எண்ணில் வாட்ஸ்அப்பில் உள்ளீடு செய்தால் உரையாடல் துவங்கும். இந்த உரையாடல் மார்பக புற்றுநோய் உட்பட பல்வேறு புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகளுக்கும் விடையளிக்கும். வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியாக மட்டுமின்றி ப்ளூடூத் குரல் ஒளியாகவும் இணையதள வழி விழிப்புணர்வாகவும் பாட்டில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் டீன் சுகுமாரன், தலைமை செயல் அதிகாரி ராம்குமார் மற்றும் பணியாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் நிகழ்வில் பங்கேற்றனர்.